Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா மீன் குழம்பு எப்படி பண்றது டிஃபரண்டான மெத்தட்ல அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னன்றத நான் சொல்லிடுறேன். அத கிளிப்பிங்ஸ்ல நான் விட்டுட்டேன் எடுக்கிறதுக்கு, அதனால தான் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த மீன் குழம்பு இத மாதிரி நல்ல திக்னஸா நல்ல கிரேவியா செமி அரோமாவா வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அரைக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க மிக்ஸியில். அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது முந்திரி தேங்காய் இதையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நான் குவான்டிட்டிலாம் சொல்லலை, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நீங்கள் நல்லா ஆயில் கூட நல்லா வந்துட்டு வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவும் வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ரெட் சில்லி பவுடர் பண்ணி முடிச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடித்து நல்லா பைண்ட் ஆகிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் கூட அந்த வதங்கி முடித்து ஆயில் வந்து செப்பரேட் ஆகிட்டு வரணும் மேலே, அந்த மாதிரி வதக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி நீங்கள் இதில் ஊற்றிக்கணும். உங்களுக்கு குழம்பு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டிக்கு வேணும், தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் லிக்விடியாகவே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை செமி கிரேவியாக ஆனோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு தான் வாட்டர் ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணோன்னா அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, புளி தண்ணியும் வாட்டரும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு குழம்பை நல்லா பாயில் பண்ண விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இப்படி தான் இருக்குது அதோடய கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா கொதிச்சு முடித்த உடனே இந்த பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு இந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ உள்ள லாக்டவுன் பிரச்சனையில் மீன் கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு வரும் அப்போது வரக்கூடிய மீன் தான் இப்போதைக்கு நாங்கள் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மீனாக தான் இருந்தது சங்கரா மீன். பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கினோம். ஏன்னா இப்போது இதில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது இல்லைங்களா. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த ஃபிஷ் சாப்பிடணுன்றது மெடிக்கல்லே சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபிஷ் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லனு நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ இதை வந்து குழம்புல போட்டாச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ண விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டுட்டு பாயில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்குது. இப்போது நாங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு வந்துட்டு இறக்கிட்டோம் கேஸ்லேருந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் சொல்லும்போதே எனக்கு இப்போவே சாப்பிடணும், அகைன் சாப்பிடணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இது நான் சும்மா வீடியோக்காக நான் போட்டேன்றதுக்காக சொல்ல வரல. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் இதனோட டேஸ்ட்டு. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, தேங்காய் வந்துட்டு குழம்பெல்லாம் கொதிச்சு லாஸ்ட்டாக 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஊற்றி நம்ம செய்வோம் இல்லைங்களா ஜென்ரலாகவே. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு, அவ்வளோ அரோமாவாக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.